ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அளித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். வணக்கம் மதன், இது குறித்தான முழு விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. அதாவது உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தம்மோடு வாழ்ந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து அக்னி தீர்த்த கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது ஐதீகம். அதனை கடைபிடிக்கும் விதமாக ஜூலை 17 இன்று அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அருகாமையில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அவர்கள் கோவில் அருகே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் திதி தர்ப்பணம் கொடுத்து விட்டு கோவிலுக்குள்ளே 22 தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். இன்று ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பர்வதவர்தினி அம்பாள் தங்க பல்லாக்கில் எழுந்துருளி ராமநாத சுவாமி திருக்கோவிலின் 4 வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளிப்பார். மேலும் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடி அமாவாசையான இன்று வந்த காரணத்தால் கோவிலில் பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில், திருப்புல்லானி சேதுக்கரை, தேவிப்பட்டினம், நவபாஷணம் உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் பாதுகாப்பு பணியில் சுமார் 800 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தெரிவித்துள்ளார். மேலும் வரக்கூடிய பொதுமக்களுக்கு முறையான குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்டவற்றை திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அமைத்து கொடுத்துள்ளதாக திருக்கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்று ஆடி அமாவாசை என்பதால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் காரணத்தால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதன்.